பேரோட சிவா. ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்றால், கேரள தெய்யம் திரா. கேரளானா மலபார் ரீஜன், அதாவது கோழிக்கோடு கலிக்கலிக்கட் அந்த மாதிரி ரீஜன்ஸில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வந்து கலாச்சார ரீதியாக கொண்டாடுகின்ற ஒரு மிகப்பெரிய உற்சவம் இது, கோயில்கள் நடக்கும். ஸோ நான் வந்து இன்றைக்கு அங்கே பார்க்க போகிறேன், அதை உங்களுக்கும் ஷேர் பண்ண போகிறேன். லெஸ் கெட் ரெடி. ஓகே நண்பர்களே, இப்போ இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க அடுத்து இருந்து நடக்க போகிறத பார்க்கறதுக்கு. பட் சோரியின்றி சித்திரம் வரைய முடியாது, எனவே ஒரு புட்டி இன்று பார்ப்போம். நாங்கள் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்ற கேரளாவுக்கே மட்டுமே உரித்தான ஒரு கலை வடிவமான திரா என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ எங்களை கேரளா என்று சொல்லும் போது வந்து எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி வர ரெண்டு நாட்டிய கலைகள், நடன கலைகள் ஒரு கலை என்று சொல்லிக்கலாம். முதல்ல வந்து கதகளி, இரண்டாவது தையம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இந்த திராவும் வந்து தையம் என்று சொல்லப்படுகிற கலையில ஒரு வடிவமாக தான் கருதப்படுகிறது. ஆனால் அந்த திரா இந்தியாவில், தென்னிந்தியாவில், கேரளாவில் மலபார் இன மக்களால் மட்டுமே வந்து கொண்டாடப்படுகின்றது. மலபார் இன மக்கள் வந்து கீழே மலபார் ரீஜனை சேர்ந்தவர்கள், அந்த பகுதியை சேர்ந்த மக்கள். மலபார் ரீஜனை சொல்லும் போது கோழிக்கோடு, நாங்கள் ஆங்கிலத்தில் கலிக்கல் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்தை சேர்ந்த மக்களால் மட்டுமே வந்து ஸ்பெஷலாக வந்து கொண்டாடப்படுகின்றது. ஸோ இட்ஸ் வெரி யூனிக், திஸ் ஒன் பாயிண்ட். ஸோ இங்கே வந்து அந்த மக்கள் அவர்கள் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்து இதை வந்து கற்றுக்கொண்டு அதை வந்து ஒப்புவித்துக் கொண்டு வருகிறார்கள். இதற்கென்று புரிமான வகுப்புகளோ எதுவோ இது கிடையாது. ஸோ இது பரம்பரையாக மட்டுமே கொண்டாடப்படுகிற இனம். ஸோ பாணன் இன மக்களும் வண்ணான் இன மக்களும் வந்து இதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தகுதியை வந்து பெற்றுகிறார்கள். அதே மாதிரி அந்த இன மக்களையும் வந்து இந்த திராவை வந்து ஒப்புவிக்கிற இளைஞர்களை வந்து நாங்கள் வந்து பெருமலாயன் என்ற பெயரால் வந்து நாங்கள் அழைக்கின்றோம். இவர்கள் வந்து தாங்கள் கிராமிய தெய்வங்களாக வணங்குகின்ற சிவபெருமான், லார்ட் சிவா, அது மாதிரி பகவதி அம்மை என்று நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அந்த பகவதி அம்மை அவர் அன்னை பகவதி. ஸோ இந்த இரண்டு தெய்வங்களையும் வந்து தங்களுடைய மெயின், அதாவது பிரதான கடவுளாக நினைத்து வந்து அவர்கள் இந்த கலை வடிவங்களை வணங்கி வருகிறார்கள். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு குறிப்பிட்ட தெய்வங்களை வந்து சுட்டிக்காடுவதாக வந்து அமைந்து கொடுக்கும். தனிய ஆண்கள் மட்டுமே வந்து கலை கொடுத்து ஒப்புவிக்கின்றார்கள், பெண்கள் இதில் பங்கு பெறுவது இல்லை. நாம் பரதநாட்டியம் ஆடுகின்ற புதங்களில் மிருதங்கம், வயலின் என்று எங்களுக்கு எப்படி பக்கவாத்தியங்கள் இருக்கிறதோ அதே போலவே இந்த கலைக்கு வந்து கேரள ஜெண்டை, கொம்பு, கைத்தாடம், தாடம் இது போன்ற அந்த இசைக்கருவிகள் வந்து மிகவும் உதவியாக அமைகின்றன. பொதுவாக அங்கே இருக்கும்போது டண்டனக்கு நடக்கு நடக்கு டண்டனக்கு நடக்கு நடக்கு என்று சொல்லும் போது வந்து ஈவன் நாம் அங்கே இருக்கும்போது கூட எனக்கும் ஒரு ஆட வேண்டிய ஒரு அந்த ஒரு உணர்ச்சி வந்து வருகிறது. மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு அது முதல் தடவையாக கேட்கின்ற போது. அதனால் வந்து அவர்கள் வந்து உடம்பு முழுவதும் வர்ணம் பூசிக்கொண்டிருந்தாங்க. அவருடைய ஆடையமைப்பு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதாவது சில திராக்களை பார்க்கும்போது அவர்கள் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப விகாரமாக, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அவர்கள் கிட்ட வந்து எல்லாம் வந்து ஆடுகின்ற போது எனக்கே ஒரு குலை நடுங்கிவிட்டது. ஏன்னா அவர்கள் வந்து இறைவனுடைய அந்த ரூபத்தை தாங்களாக கருதி வந்து அதை ஒப்புவிப்பார்கள். இறைவனுக்கு என்னென்ன பண்பு இருக்கின்றன, கோபமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், இல்லது ஆக்ரோஷமாக இருக்கலாம் என்ன. ஸோ அந்த மாதிரியான பண்புகளை வந்து அவர்கள் வழிகாட்டுவார்கள். ஸோ அதன்போது மக்கள் இருக்கிறார்கள்னா அந்த மக்களிடம் சென்று அவர்கள் அந்த பண்புகளை வழிகாட்டுவார்கள். நான் போன திரா வந்து காலை 11 மணி தொடங்கி மறுநாள் காலை 9 மணி மட்டும் நடைபெறுவதாக கூடியது. தொடர்ந்து அனைத்து திரா வடிவங்களும் வந்து அங்கு வந்து ஒப்புவிக்கப்படும். பட் எனக்கு கிடைச்சது வந்து எனக்கு பார்த்து இவங்க கொடுத்து வந்து ஹனுமான் திரா. பொதுவாக வந்து அவர்கள் அனைத்து மாதங்களிலும் அனைத்து நாட்களிலும் இதை கொண்டாடும். விசேஷமாக வந்து மகரம், கும்பம், மீனம், மேடம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையாள மாதங்கள் மட்டுமே வந்து கொண்டாடுகிறார்கள். பல வகைப்பட்ட திராக்கள் இருக்கின்றன. பகவதி திரா, பைரவன் திரா, சந்து திரா, குட்டிச்சாத்தான் திரா, குளிகன் திரா, சாமுண்டி திரா, பசூரி மண்டதிரா, நாக கழித்திரா, கரிகா வடம் திரா, கரிகன் கழித்திரா, ஹனுமன் திரா, கண்டகண்ணன் திரா, இப்படி பல திராக்கள் இருக்கின்றன. இது ஒரு பிரீஃப். நாங்கள் தற்போது வீடியோவில் செல்வோம். சரி, இப்ப இனி வரப்போற அந்த காணொலியில என்னென்ன விடயங்கள் அது வரப்போகிறது வந்து நான் ஒண்ணுமே சொல்லிடுறேன். இந்த அப்படி இல்லாட்டிக்கு எதுவும் உங்களோட மண்டைக்குள்ள
ஏறாது. நான் அங்கே இருக்கும்போது எனக்கும் இதே விஷயம் தான், எனக்கு என்ன நடக்கிறது என்ன செய்யறது ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. அதன் பிறகு நான் புரிந்து கொண்டேன். ஸோ அதை நம்மளுடன் ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த கோவில் வந்து நாளை திறக்கல் என்ற பெயரை வந்து அழைக்கப்படுகிறது. இது வந்து கோழிக்கோடு அந்த ஸ்டேட்ல இருக்கிற பிரதேசத்தில் குட்டி கிராமிய கோயில். இந்த கோயில் பற்றி சொல்லணும்னா மூன்று சிறிய எலக்ட்ரிக் கல்லாலான சிறிய கோயில் கூரைகள் போடப்பட்டு அதே தவிர வந்து குட்டி கோயில் முற்றம் இருக்கிறது. அந்த கோயில் முற்றத்தில் வந்து படகப்பட்ட அந்த கலை வடிவங்களும் வந்து அங்கே வந்து ஒப்புவிக்கப்படும். அதை சுற்றியுள்ள இடங்களில் வந்து அந்த முற்ற சுற்றி வந்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் அமர்ந்திருந்து வந்து இந்த கலைகளை வந்து ரசிப்பார்கள். தற்போது வந்து பெரும் மலையங்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலைஞர்கள் வந்து இசைக்கடல்கள் முழங்க ஒரு வெண்திரையை வந்து அவர்கள் முன்னிலையில் வந்து பிடித்துக் கொண்டார்கள். முன் உடலை வந்து மறைத்துக் கொண்டு தற்போது அந்த கோவில் சுற்றுநிலை சுற்றி வர அழைத்து வர பட போகின்றார்கள். இதன் போது வந்து அவர்களை நீங்கள் வரைவாக அவதானிக்கலாம். அவர்கள் வந்து பச்சை தென்னை குறுத்தோலையான அந்த உடையை வந்து அணிந்துகிறார்கள். அவர் வந்து அது மாதிரி அந்த வானரம் ஒன்று அதை குரங்கிற்கு எப்படி வாழ்ந்துருக்கும் அதே மாதிரி அவர்கள் அந்த பெண்ணை குறுத்தோடாகவே அந்த வாள் செய்து அதற்கு குஞ்சம் எல்லாம் குறுத்தோலைகள் மூலமாக குஞ்சம் எல்லாம் செய்து வந்து ஹனுமான் அந்த இறைவன் அந்த ஹனுமான் உடைய அந்த உருவத்தை வந்து அவர்கள் வந்து ரீப்ரசன்ட் பண்ணுவதாக வந்து காணப்படுகிறார்கள். தற்போது வந்து அந்த இரு மலாயங்கள் இருவரும் வந்து கோயிலின் உடைய நுழைவாளை நோக்கி வந்து அழைத்து செல்லப்படுகிறார்கள். அங்கே வந்து சில சில பூஜைகள் வந்து சில சில சடங்குகள் வந்து நடக்கின்றன. இப்படியாக அந்த சடங்கு முடிவுக்கு வர இப்போது அந்த இரு பெரும் மலாயங்களும் வந்து அந்த வெண்திரையை நீக்கி வந்து கோயிலுடைய சுற்றல் அந்த முற்றத்துக்கு வந்து வருகிறார்கள். அங்கே இன்னொரு விடயத்தை அவங்களால் அகாந்திக்கூடிய மாதிரி இருந்தது என்னவென்றால் வந்து காய்ந்த தென்னை ஓலைகளை வந்து ஒரு கட்டாக கட்டி அதில் நெருப்பை கொளுத்தி வந்து ரொம்ப சிறு பிள்ளைகளும் சில பெரியவர்களும் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுக்குரிய காரணம் வந்து நெருப்பு வந்து பொதுவாக வந்து இந்த இறைத்துவத்தை டிவினிட்டியை வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற ஒரு செயற்பாடாக வந்து நாங்கள் எங்கள் கோயிலெல்லாம் கோயில்கள்லாம் பார்க்குறோம். அது வந்து நாங்க இப்ப விளக்கு ஏற்றுவோம் சரியா திருவண்ணாமலை ஜோதி தீபம் என்றதான் பாக்குறோம் கார்த்திகை தீபம். சோ அந்த மாதிரியான ஒரு சடங்காக இருக்கலாம் நான் எதிர்பார்க்கிறேன். கேரளா அந்த ஜெண்டை அந்த இசைக்கிற மூலம் வந்து ஆட தொடங்குகிறார்கள். திடீரென்று அந்த நெருப்பந்தம் பிடித்திருந்த அந்த சிறுவன் ஒருவனை வந்து அவரை கபக் என்று பிடிக்கிறார்கள். பிடித்துக் கொண்டே வைத்து மடி நிறுத்தி வைத்து ஏதோ செய்கிறார்கள். என்னன்னு ஜூம் பண்ணி பார்த்தா அவர் வந்து அந்த குழந்தையுடன் வந்து விளையாடுகிறார்கள். இன்னொரு விடயத்தை அங்கு அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது என்னவென்றால் இன்னும் ஒருவர் வந்து அவர் வந்து ஒரு உலகத்தினோட வாளை வந்து கையில் வைத்துக் கொண்டு அப்படியே கிராமிய தெய்வம் அப்படியே அங்கும் இங்கும் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். Thank you.
பன்னெண்டு எனக்கு அடித்து வந்து அந்த சடங்கனுடைய கோயிலுடைய மூலக்கிரகம் அருகே மூலந்து அந்த கத்தியை எடுத்து வந்து தனது உச்சி மண்டையிலே வந்து ஒரு கீறுக்கு அப்படி எடுத்த மடபடபடான்னு கொட்டுகிறது. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு பார்க்கும்போது. அது ஏதாவது ஒரு சடங்காக இருக்கலாம், ஏன் அவர் அப்படி செய்தார் என்பதை கேட்கும் தைரியம் எனக்கு வந்து நான் ரொம்ப உணர்ந்து போயிருந்தது. அதன் பிறகு அவர் வந்து அவர் கொஞ்சம் நேரம் கழித்து சாந்தமாகி ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வந்து தனது அந்த ரத்தம் வட்டி இடத்தில் வந்து போட்டு அதை வந்து கொஞ்சம் குணப்படுத்துகிறார். ஸோ எனக்கு வந்து முதலே வந்து அறிமுகப்பட்டது என்னென்னா வந்து இந்த கலைஞரை வந்து திடீரென்று பொதுமக்களிலிருந்து யாரோ ஒருவரை தங்களிடம் உள்ளே அழைத்து சென்று ஏதாவது செய்வார்கள், அதை என்ன செய்வார்கள் தெரியாது. ஸோ மிகவும் கவனமாக இருக்குமாறு என்னை வந்து கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு வந்து ரொம்ப பயமா இருந்துச்சு. என்னென்னா நான் வந்து ஜீன்ஸும் ஷர்ட்டும் டிஷர்ட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் மற்ற அங்கிருந்து அண்ணன் வந்து வேட்டி ஷர்ட் போட்டுக்கொண்டிருந்தார்கள். ஸோ எனக்கு அது வரை கொஞ்சம் பயமா இருந்தது. என்ன இருந்தாலும் ஒரு கோயிலுக்கு போகும்போது நான் சரியா போகவில்லையோ என்ற பயமடைந்தது. ஏன் அவர்கள் அப்படி இருந்த சிறுவர்களுடன் விளையாடினார்கள் என்பதை சுத்தி யோசித்த பற்றி ஏண்டால் வந்து அனுமான் அவர் வந்து மிகவும் சிரஷ்டை மிகுந்தவர். அதாவது வானரங்கள் வந்து நரம்பு சிகிச்சைகள் செய்யலாம், அது போலத்தான் இது இதுவும் நடந்தது. அதன் பிறகு என்ன நடக்குதுனா அவர்கள் வந்து குரங்கு எவ்வாறு பயணிக்கும் அது போலவே வந்து அந்த இரண்டு பெருமரங்கள் என்ற அந்த கலைஞர்களிடம் வந்து கோயிலுடைய மெயின் அந்த அந்த கர்ப்பகிரகம் உள்ள அந்த கோயிலை வந்து சுற்றி வருகிறார்கள் இசைக்கருவிகள் சமயம். அதன் பிறகு வந்து இரண்டாவது கோயில்களுக்கு செல்கிறார்கள். அதே மாதிரி குட்டிகள் அதையும் சுற்றி வருகிறார்கள். வணக்கங்களை வைத்து வந்து தங்க முடிக்கிறார்கள். அதன் பிறகு வந்து மூன்றாம் கோயிலுக்கு போய் அங்கும் சில வேண்டுகளை வைத்து கும்பிட்டு வானரங்கோடெல்லாம் பண்ணி அது இந்த கோயிலையும் சுற்றி வந்து பண்ணுங்க. இது சும்மா ட்ரைலர் தாமா, மெயின் பிக்சர் நீ இன்னும் பார்க்கல.